பர்மிங்கம் கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 124,053 வாக்குகள் பெறப்பட்டுள்ளது. 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் தங்க தளபதி இதய தெய்வம் தளபதி மு க ஸ்டாலின் 3 ஆண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயசூரியன் தினத்தில் போட்டியிட்ட வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதற்கும் நன்றி உடனாகவும் உண்மையாகவும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி, வணக்கம். அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள், அதற்கு உண்டான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தலைவருடைய சாதனைகளை சொல்லி நாங்களும் எங்களுடைய கழகத்துடைய அண்ணன்மார்களும் அமைச்சர்களும் பிரச்சாரம் செய்தோம், அதற்குரிய பலன்களை வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எதிர்கட்சிகள் எப்பொழுது அப்படித்தான் சொல்வார்கள் வெற்றி பெற்றால். அதற்காக இது நாங்கள் சொல்கிறோம், இது மாண்புமிகு தமிழக முதல்வரின் 3 ஆண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி. தொடர்ச்சியா நாங்க வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்தோம், புகாருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அழுத்தத்தின் காரணமாக அமைச்சர் இது சம்பந்தமா நான் என்னுடைய வெற்றியை பத்தி தானே சொல்ல முடியும். இதுல போயிட்டு நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல, தேர்தல் ஆணையம் நான் இல்லையா, நான் திமுக வேட்பாளர். நானும் மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதல்வரிடம் வாழ்த்து பெற சென்ற பொழுது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.